నమస్కారం నమస్కారం మావ శివ రేపరికి என்னன்னா பர்టిక్యులரா இந்த கிரகங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எவ்வளவு வருஷத்துக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்ப ஒன்னாவது டீச்சர் அவங்களுக்கு உண்டான பவரை காம்பாங்க அவங்களுக்கு உண்டான பாடங்கள் எடுப்பாங்க அவங்களுக்கு உண்டான செயல்முறைகளை நம்மளோட பகிர்ந்துக்குவாங்க இரண்டாவது போகும்போது அது வித்தியாசமா இருக்கும் மூணாவது போகும்போது வித்தியாசமா இருக்கும் பத்தாவது போகும்போது வித்தியாசமா இருக்கும் 12வது போகும்போது வித்தியாசமா இருக்கும் காலேஜ் படிக்கும்போது என்னன்னு கேட்டா அதனுடைய ஒரு இதே வெவ்வேறு கோணத்துல நம்ம போகும் அதுபோன்று ஒரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் ஒரு சில கிரகங்களுடைய தாக்கங்கள் கம்பல்சரி இருந்தே ஆகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இத நம்ம தீவிரமா ஒரு யோசனை செஞ்சு பார்த்தோமா ஒரு குழந்தை பருவம் அப்படினு சொல்லி எடுக்கும் பொழுது அத நம்ம ஒரு வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் நம்ம அத குழந்தை பருவம்னு எடுத்துக்கோம் அதாவது இந்த சப்த கன்னிமாரை அடிப்படையாக வைத்து 7 கன்னிமார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த 1 லிருந்து 7 வருடம் இந்த குழந்தை பாலப்பருவம் அப்பொழுது இந்த குழந்தைக்கு செவ்வாயோட ஒரு வீர தீரம் அதிகமா இருக்கும் இளம் கன்று பயம் அறியாது என்று சொல்வார்கள் அதுபோன்று பச்சிளம் குழந்தைக்கு பயம் அறியாது ஒரு ஸ்னேக் வந்தா கூட ஸ்னேக் கூட விளையாடும் தைரியம் அதுக்கு அதை பத்தி தெரியாது குழந்தை பருவம் அல்லவா ஒரு நெருப்புனா போய் தொட போகும் கத்தி இறந்த எடுத்து அதை வெட்ட தோணும் இந்த மாதிரிலாம் செய்யும் அப்ப அந்த ஒரு வருஷத்திலிருந்து 7 வருஷம் வரைக்கும் இவர்களை இந்த குழந்தைகளை ஒரு முருகர் கோவிலுக்கு அழைத்து செல்லுதல் கடலில் சாணம் செய்ய வைத்தல் அல்லது கடல் தண்ணியை தலைமீது புரோச்சனம் செய்தல் மிகவும் சிறப்பானது அப்படின்னு கணக்கு அந்த 7 வருடத்திற்குள்ளாக ஒரு முறையாவது இவர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு மேலும் முடிக்காணிக்கை செலுத்துவதாக இருந்தால் மொட்டை போடுவதாக இருந்தால் திருச்செந்தூர் முருகர் அல்ல பழனி முருகர் கந்தர்கோட்டம் இது போன்ற இடங்களுக்கு கடல் அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று இவர்கள் வந்தால் இந்த குழந்தையானது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய வருடங்கள் வந்து ரொம்ப திறமையா இருப்பார்கள் அப்படின்னு கணக்கு இந்த வயது 7லிருந்து 14 வயது வரை இந்த 7 வயதிலிருந்து 14 வயது வரை இந்த புதனுடைய ஆதிக்கம் அவர்கள் மீது செலுத்தப்படும் புதனுடைய ஆதிக்கம் அவர்கள் மீது செலுத்தப்படும் இந்த புதனுடைய ஆதிக்கம் அவர்கள் மீது செலுத்தப்படும் பொழுது இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அந்த பேனா எடுக்கிறது கிறுக்கிறது போறது செவுத்துல எழுதுறது அங்க எழுதுறது வண்டியில போய் ஏபிசி எழுதுறது அப்பா பேர் எழுதுறது அம்மா பேர் எழுதுறது ஏதோ ஒன்று எழுதி கொண்டே இருப்பார்கள் இந்த 7 வயதிலிருந்து 14 வயது வரை அப்ப கிட்டத்தட்ட என்னன்னா அந்த குழந்தையானது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு வந்துடும் அப்ப அந்த 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ இந்த நேரத்துல இவர்கள் ஒரு சரஸ்வதி வழிபாடு செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அர்த்தநாரி ஈஸ்வரரையும் இவர்கள் ஒரு முறை வழிபாடு செய்துவிட்டு வந்தால் இவர்களுக்கு மிகுந்த யோகம் கிட்டும் அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கு சார் அந்த நேரத்தில் நாங்க போக மறந்துட்டோம் அப்படின்னா மற்ற டைம்ல கூட ஒரு முறை இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடைக்கு எடை சர்க்கரையோ அல்லது நெல்லோ அல்லது பச்சரிசியோ வெல்லமோ கொடுக்கப்பட்டு வந்தால் அந்த தோஷம் நீங்கும் இப்போ 7 வயதிலிருந்து 14 வயது வரை அடுத்ததாக பார்க்க போனால் இந்த 14 வயதிலிருந்து 28 வயது வரை 14 வயதிலிருந்து 28 வயது வரை. இந்த 14லிருந்து 28 வயது வரை நம்மளை சுக்கிரனுடைய பாவனைகள், சுக்கிரனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம மேலே சூப்பர் இம்போஸ் ஆகும். அது எந்த திசை நடந்தாலும் போனாலும் வந்தாலும் அந்த நம்ம மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவோம்? சீவனை தலையை திரும்ப திரும்ப சீவோம், ஐப்ரோ அடிச்சுக்குவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், முடிய மடிச்சு கட்டிக்குவோம், இந்த பக்கம் இந்த ஜடை, அந்த ஜடை, அதில் பூவு, இதில் பூவு, அப்படியா இப்படியா போகிறது போக்குவரத்து. யோசனை அப்படி பாருங்க. அப்போ அந்த 28 வயதுக்குள்ளாரியே எனக்கு என்ன கல்யாணமாக ஆயிடுது. அந்த சுக்கரனுக்கு உண்டான சாரங்கள் பூரா காமம் கீமம் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளை நீக்கி கொண்டாந்துருது. 25 வயசில் கல்யாணம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் வந்து 26 ஒன்று ரெண்டு குழந்தைங்க பிறந்துருது. அதுக்கப்புறமேட்டு அப்பா ஆயிடுறாங்க, அம்மா ஆயிடுறாங்க. அவங்க ஓரளவுக்கு தெளிஞ்சு அந்த உணர்வுகள்லேருந்து ஓரளவுக்கு ஒரு 30-40% வெளியே வந்துடுறாங்க, போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் படித்து முடித்து வெளியே வந்துடுவாங்க. நிறையா சம்பாதிக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு உருவாகிறது. இந்த நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும். இந்த சுக்கரனுடைய சாரமானது 14 வயதிலிருந்து 28 வயது வரை இவர்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக தோன்றுகிறது. இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இது என்ன டேஸ்ட்டு, அது என்ன டேஸ்ட்டு, இப்படி சம்பாதிக்கணும், அதில் பணம் போகணும், இதில் பணம் போகணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த எண்ணங்கள் வந்துடும். எந்த வயதில்? இந்த ஏஜ் ஆஃப் 14 to 28. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வயதானது 28லிருந்து 42 வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா மனிதனுக்கும் இந்த குரு பகவானுடைய தன்மைகள் அவங்க மேலே சூப்பர் இம்போஸ் ஆயிரும். அவருடைய காரண காரியத்திற்கு தகுந்தார் போன்று, அவர்கள் செயல்கள் ஈடுபாட்டிற்கு தகுந்தார் போன்று அந்த குரு பகவான் வேலை செய்வார். அப்போ இந்த 28 வயதில் அந்த 42 வயது வரும்போது என்ன பண்ணுவோம்? அப்பப்போ நம்ம கோவில் கோயிலாக போகிறது, இந்த கோவிலுக்கு போகிறது, அந்த கோவிலுக்கு போகிறது, அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறது, அங்கே போகிறது, ஒரு வீடு வீடு கட்டணும், போகணும், வரணும், 10 கடை கட்டி வாடகை கொடுணும், சொத்து வாங்கணும், அதை வாங்கணும், ஒரு கோயில் கட்டணும், குளம் கட்டணும், எதை பண்ணணும், அதை பண்ணணுன்ட்டு அந்த எண்ணங்கள் உருவாகிறது. அப்போ பார்த்தீங்கன்னாவே அந்த மனிதன் அந்த 28 வயதில் அந்த 42 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெஜஸ்டிக்காக அப்படியே போயிட்டுருப்பார். யாருக்கா தானம் செய்கிறது, தர்மம் செய்கிறது, போகிறது வர்றது, அப்பாவை பார்த்துக்கிறது, அம்மாவை பார்த்துக்கிறது, தங்கச்சி கல்யாணம், தம்பி கல்யாணம், இல்லை ஃப்ரெண்டுக்கு உதவி செய்கிறது, வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஃப்ரெண்டுக்கு உதவி செய்கிறது, ஃப்ரெண்டிக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரிலாம் வரும். அப்பொழுது இவர்கள் ரமண மகரிஷி, சிரடி சாய்பாபா, ஸோ இந்த மாதிரி மகான்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வந்தால் இவர்களுக்கு அந்த யோகம் முழுமையானதாக கிட்டும். இந்த முதல்ல சொன்னதில் இந்த 14 வயதிலிருந்து 28 வயது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் அதிகமாக மகாலட்சுமி கோவில்களுக்கு சென்றது, ரொம்ப நல்ல ஆடம்பரமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு போயிட்டு வர்றது, இதுங்கிறது, அது மாதிரி செஞ்சால் அவர்களுக்கு அந்த 14 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நல்ல யோகங்கள் அதிகமாகும் கணக்கு. இந்த ஏஜ் ஆஃப் 42 to 56, 42 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம், எல்லா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சந்திரனுடைய ஆதிக்கம் மனிதன் மீது செலுத்தப்படும். இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் செலுத்தப்படும் பொழுது குடும்பம், இவர்களுக்கு திருமணம் செய்யணும், அவர்களுக்கு திருமணம் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு உருவாகும். இந்த ஏஜ் ஆஃப் 42 to 56. அது மட்டுமல்லாமல் இவர்கள் இந்த ஏஜ் ஆஃப் 42 to 56, ஸோ அதில் இந்த வெளிநாடு பயணம் செய்வது, வெளிநாட்டுக்கு செல்வது, வெளிநாட்டுக்கு சென்று பணம் ஈட்டுவது, அதை கொண்டாந்து குடும்பத்திற்காக செலவு செய்வது அப்படிங்கிற அந்த காரண காரியம் போகிறது போக்குவரத்து பூரா இவர்களுக்கு இந்த ஏஜ் ஆஃப் 42லிருந்து 56 வரைக்கும் நடைபெறும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரே ஒரு முறையாவது மைசூரில் இருக்கக்கூடிய ஆதி ரங்கநாதர், அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய மத்திய ரங்கநாதர், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் இவரை வழிபாடு செய்யப்பட்டால் இவர்களுக்கு அந்த சந்திரனுடைய முழுமையான தாக்கங்கள், லாபங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கணக்கு. இருந்த போதிலும் அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் சில நேரங்களில் ஒரு சாரர் மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ நம்ம அதிகமாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரங்கநாதர் சுவாமியை வழிபாடு செய்கிறது, அல்லது லோக்கலில் வந்து பெண்களாக இருந்தால் பாம்பு புத்துக்கு சென்று பால் ஊத்துறது அல்ல தண்ணீர் ஊத்துவது அல்லது அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அந்த மாரியம்மனுக்கு தினந்தோறும் ஒரு குடம் தண்ணீர் ஊத்துவது அல்லது வாரத்திற்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஊத்துவது இதுபோன்று செய்யப்பட்டால் இந்த தேவையில்லாத தாக்கங்கள் நம் மீது பாயாது அப்படின்னு கணக்கு. 56 வயதிலிருந்து 70 வயது வரை நடக்கும் பொழுது இந்த சூரியனுடைய தாக்கம் அதிகம் இருக்கும். அப்போ இந்த இவர்கள் பேசும் பொழுது என்ன சொல்வார்கள், பார் நான் வயசானவன், நான் சொல்றதை கேளு, எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, எதை சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் அனுபவசாலி, எனக்கு அனுபவம் நிறைய இருக்கு, நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி குடும்பத்து மேல என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகப்படுத்துவார். எல்லாமே என்ன கேட்டுதான் செய்யணும், என்ன கேட்காம செய்யக்கூடாது, ஒரு 100 ரூபாய் செலவு பண்றதா கூட என்ன கேட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இவர்களுக்கு உருவாகும். அந்த நிர்வாக திறமையும் அதிகமாகும். ஆகவே இந்த 56 வயதிலிருந்து 70 வயது வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதிகம் பேசாமல் எல்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து சென்றால் மட்டும்தான் அந்த காலகட்டத்தை நாம் கடக்க முடியும். இல்லை என்றால் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இவர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவு காரணமாக நம்முடைய ஆயுளானது அற்ப ஆயுளாக முடிவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்ப இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, அந்த வயசுல என்னன்னா உயில் எழுதி வைக்கிறது, அதை எழுதி வைக்கிறது, நீ இது பண்ண அது மாதிரி செஞ்சிருவோம், இது பண்ண இது மாதிரி எழுதி வச்சிருவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்றோம்னு சொல்லி சில நேரங்களில் பயமுறுத்துவது உண்டு. ஒரு சாரர் சரியான கோணத்தில் ஒரு ஆடிட்டரியோ அல்லது வக்கீலையோ அணுகி அவர் பேச்சை கேட்டு யாராருக்கு என்ன எழுதணும், எது முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப இவர்கள் தினந்தோறும் என்னன்னு சூரிய நமஸ்காரம் செய்யப்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் வீட்டிற்கு முன்பாக அல்லது வீட்டுக்கு உள்ளேயே தினந்தோறும் 2 மண் விளக்கு ஏற்றப்பட வேண்டும். 2 மண் விளக்கு ஏற்றப்பட வேண்டும். இறுதியாக இந்த வயதானது 70 இலிருந்து 91 வரக்கூடிய காலகட்டத்தில் இங்கே இவர் மேல இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதை சொல்லப்பட்டாலும் அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவார். இதை இந்த மாதிரி கார் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா, இப்போதைக்கு வேணா, அப்புறம் வாங்கிக்கலாம் பாரு. இங்கே நிலம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, அது அப்புறம் வாங்கிக்கலாம் பாரு. இங்கே போயிட்டுறோம்ப்பா, அது அவங்க வீட்டுக்கு போயிட்டுறேன்னா, இல்லை இப்போ வேண்டாம், நாளைக்கு போ, நாளானிக்கு போம்பார். அப்போ ஏதாவதுன்னா இதை ஃபில்டர் பண்ணியே கொண்டு போவார். அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளையும் கொஞ்சம் அதிகமாக விடுவார். சில நேரங்களில் இவர் பேச்சை கேட்கவில்லை எனில் சாபங்களும் விடுவார். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப வேணும்னே என்ன செய்வார், இந்த காலகட்டத்தில் இந்த 70 வயதிலிருந்து 91 வயது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் ஆதிக்கம் மனிதர் மீது தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்பொழுது ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக போடப்பட்ட துணியை போட்டு வருவார், அல்லது ஒரு கசங்கி போன வேஸ்டியை கட்டிட்டு வருவார். ஏப்பா இந்த மாதிரி பண்றீங்க, ஏமா இப்படி பண்றீங்க, போதும் சரி விடு, நீ தானே போறாங்க மீட்டிங்க்கு, நான் கீழே கார்ல தானே இருக்கேன், எனக்கு எப்படி வந்தா என்ன அப்படிம்பார். கர்ச்சிப் பார்த்தா துவச்சது வச்சிருக்க மாட்டார், பழைய கர்ச்சிப் இது பண்ணுவார். ஒரு முக்கியமான இடங்களுக்கு செல்லும் பொழுது அப்பதான் பார்த்தீங்கன்னா செருப்பு ஒரு பக்கம் பிஞ்சிருக்கும், அதை போட்டுட்டு வருவார். அப்போ நமக்கும் ஒரு இளைஞருக்கும் முதியவருக்கும் தர்க்கம் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். அப்ப இது போன்ற செயல்கள் வரக்கூடாது. இந்த வயது 70 இலிருந்து 91 வரும்போது என்னன்னு இந்த மாதிரி தொந்தரவுகள் வரக்கூடாது என்றால் இவர்கள் தினந்தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம். அதுவும் குறிப்பாக வாளில் மணிக்கட்டிய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவதில்லை. ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும். இவருக்கு வீட்டில் நம்ம இட்லி செஞ்சு வச்சோமா, இட்லியாம்பார், தோசை கேட்பார், தோசை செஞ்சு வச்சா இட்லியான்னு கேட்பார். இப்படி மாற்றங்கள் மாறி வந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் வாரத்திற்கு ஒரு முறையாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நேரம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யப்பட்டால் இவர்களுக்கு யோகங்கள் கூடும் அப்படின்னு கணக்கு. ஆகவே இதுபோன்று இந்த வயது 1 வயதிலிருந்து 91 வயது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை பற்றி பார்த்தோம். ஸோ முடிஞ்ச நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இளையவராக இருந்தால் அதுக்கு தகுந்த ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி. அன்புடன் டாக்டர் A.S. மகாஸ்ராஜன். மாவ சிவ.